வெளிய போடுறவா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் ராமேஸ்வர மீனவன் நண்பா நம்ம வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க துறைமுகம் வந்து தங்கச்சி மடம் துறைமுகம் இந்த தங்கச்சி மடம் துறைமுகம் பகுதியில் தான் நம்மளுமே இருக்கிறோம் இந்த பகுதியில் அதிகபட்சம் நாட்டுப்படகு தொழில்கள் தான் சிறிய நாட்டுப்படகுல இருந்து பெரிய நாட்டுப்படகு வரைய இந்த தங்கச்சிமடம் துறைமுகத்தில் கிடக்குது சிறிய நாட்டுப்படகுகள் எல்லாமே வந்து கரை தெரிய தான் வளவிட்டு மீன் பிடிப்பாங்க பெரிய நாட்டுப்படகுகள் மட்டும்தான் கரையை மறைய விட்டு வளவிட்டு மீன் பிடிப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வச்சுருக்கேன் அந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறீ அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடலுக்கு போயிட்டு வந்த நாட்டுப்படகுல வந்து மீன்களை மொத்தமாக தெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மீன்களில் ஒரு நாலு வகை கலர் மீன்களை நாம் பார்த்தேன் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் இந்த நான்கு மீன்களுடைய பெயர்களை நீங்கள் வந்து சரியாக சொல்லணும் அதுதான் இன்றைய கேள்வி வீடியோ முழுவதையுமே பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோக நம்ம கேட்ட கேள்விக்கும் தெளிவான பதிலையும் சொல்லுங்கள் உங்கள் எல்லாத்துட்டையுமே சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன் நம்ம பகுதியில் வந்து விசைப்படகுகள் வந்து கடலுக்கு போய் சுத்தமாக இரண்டு வாரம் ஆயிடுச்சு முதல் ஒரு வாரம் வந்து மீனுக்கு அதிக விலைகள் இல்லாத ஒரு காரணத்தாலையும் டீசல் விலை அதிக உயர்வாக இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் படகு ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து மீனவர்கள் படகை வந்து கெட்டில் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மீனவர்கள் கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது இப்போ இந்த புயல் காரணமாக வந்து மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகாமல் கரையை தான் இருக்கிறாங்க சரி இப்போ வாங்க அந்த மீன்களை நம்ம வீடியோவில் பார்ப்போம் Stop.